Hi friends, in the video Fusion 360 beginners is useful. In the video, Mursa Pakarthumulima, sweep command, mid plane, offset plane, this is clear overview. Video. First, new design icon, workspace open money. Open money, new sketch icon click panni, right plane select panni, right plane select panni. First, create drop down la, arc section la, center point arc nu irukum paranga adu select panninga inga neenga maathi kuduthalum inga quick access la neenga maathikalam arc type origin click panni or arc quarter arc one potunga avladha. Next line command kuduthe rendu ends liyum perpendicular ah line one vandhinga andha varaira rendu line um distance equal ah irukum. அதுக்கு நான் ஈக்குவல் கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்து ரெண்டு ஐகான் கொடுத்தோன்னே ரெண்டு லைனும் ஈக்குவல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைமென்ஷன் கொடுக்க போகிறோம். டைமென்ஷன் ஐகான் கிளிக் பண்ணிங்க, ஃபஸ்ட்டு ஆர்க் ஆர்க்கு கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணி ரேடியஸ் 200 கொடுத்து என்டர் பண்ணி. நெக்ஸ்ட்டு அந்த லைன், இங்கே ஒரு லைன் கொடுத்தாலே போதும், இந்த லைனும் மாறிடும். 50 தான் இருக்குது, 50 தான் நம்மளுக்கு தேவை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபினிஷ் ஐக்கான் கொடுத்து நீங்கள் ஸ்கெட்சை ஃபினிஷ் பண்ணிங்க, அவ்வளோதான். ஹோம் ஐக்கான் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு 50 mm ஹைட்டில் பிளேன் ஒன்று க்ரியேட் பண்ணும். அதுக்கு நான் ஆஃப்செட் பிளேன் கிளிக் பண்ணிக்கிறேன், டாப் லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன், ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் 50 கொடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு அந்த லைனுக்கு மேலே நம்மளால் வரைய முடியும். ஓகே கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு நியூ ஸ்கெட்ச் ஐக்கான் கொடுத்துங்க, நம்ம இப்போ க்ரியேட் பண்ண பிளேனை கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு அந்த பாயிண்டில் தான் கரெக்டாக வரணுன்றதுக்காக நான் ப்ரொஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். கீபோர்ட் ஷார்ட்கட் பி, கரெக்டாக அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்க. இப்படி கிளிக் பண்ண முடியலன்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே கொடுத்துங்க. அந்த பாயிண்டில் ரெண்டு கான்செப்டிக் சர்க்கிள் வரைஞ்சிங்க. டைமென்ஷன் கொடுத்தால சர்க்கிள் மட்டும் வரைஞ்சிங்க. நெக்ஸ்ட்டு டைமென்ஷனை கான் கிளிக் பண்ணிங்க, இன்னர் சர்க்கிளுக்கு 75 கொடுங்க, அதாவது டயமீட்டர் 75 mm. நெக்ஸ்ட்டு அவுட்டர் சர்க்கிளுக்கு 100 கொடுங்க, டயமீட்டர் 100 mm. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது 3D மாடலிங்கில் முக்கியமான ஒரு டூல். க்ரியேட்டுக்கு போங்க, ஸ்வீப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்வீப் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. இப்போ வரைஞ்சதில் அவுட்டர் ஃபேஸை கிளிக் பண்ணிங்க, டாத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கெட்சில் வரைஞ்ச ஆர்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், 90 degrees நமக்கு ஒரு பைப் பெண்ட் கிடச்சிருச்சு, பேசிக்கான பைப் பெண்ட். ஓகே கொடுத்துங்க. இப்போ நம்ம இந்த ஹைலைட் பண்ண, அதாவது அந்த லிட் போர்ஷன் தான் நம்ம இப்போ டிசைன் பண்ண போகிறோம். அதை வச்சு தான் நம்ம வேறு பைப்பு கூட போல்டோ நட்டோ வச்சு நம்ம கனெக்ட் பண்ண முடியும். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நியூ ஸ்கெட்ச் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணி இந்த பைப்போட டாப் போர்ஷனை கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள் கொடுத்துங்க, கரெக்டாக அது சென்டர்லேருந்து ஒரு சர்க்கிள், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு லைன் கமாண்ட் கொடுத்து இந்த ஸ்கேட் பண்ண ஃபேஸில் இருக்க சர்க்கிளுக்கும் நம்ம வரைஞ்ச சர்க்கிளுக்கும் ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிங்க. வரைஞ்சி ஒரு சர்க்கிளை அந்த லைனோட மிடில் வரைஞ்சிங்க, அவ்வளோதான். டைமென்ஷன் கொடுக்க போகிறோம், டைமென்ஷன் பெரிய சர்க்கிள் 175 mm. நெக்ஸ்ட்டு மிடில் சர்க்கிள் வந்து 10. நம்மளுக்கு இந்த லிட்டில் 6 holes வரணும், அதனால் இந்த சர்க்கிளை நான் சர்க்குலர் பேட்டர்ன் கமாண்ட் யூஸ் பண்ணி 6 times மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த சர்க்கிளை கொடுத்துங்க, சென்டர் பாயிண்ட்டுக்கு பெரிய சர்க்கிள் கொடுத்துங்க, 6 டைப் அடித்து ஓகே கொடுத்தீங்கன்னா 6 holes நம்மளுக்கு வந்துடும். ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு நாம் இப்போ ஒரே மாதிரி ரெண்டு பக்கமும் வரணுத்துக்காக ஒரு பிளேன் ஒன்று வாங்கிக்கிறோம் மிரர் பண்ணுறதுக்கு. அதான் மிட் பிளேன் ஐக்கான் கொடுத்துங்க, இந்த ஃபேஸையும் இன்னொரு ஃபேஸையும் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மிடில் ஒரு பிளேன் வந்துடுச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இப்போ எக்ஸ்ட்ரூட் எப்பயும் தெரிஞ்சதுதான், இந்த ஃபேஸை கிளிக் பண்ணிங்க, 20 mm எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். ஆப்ரேஷன் ஜாயின்னு கொடுத்துங்க, ஓகே கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு இந்த லிட் போர்ஷன் மாதிரி இன்னொரு சைடு வரணுன்றதுக்காக நான் இப்போ மிரர் கமாண்ட் யூஸ் பண்ண போகிறேன். மிரர் கமாண்ட் கொடுத்துங்க, அதாவது அந்த பேட்டர்ன் டைப்பை ஃபியூச்சருக்கு மாற்றிட்டு நான் இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ண பார்த்தீங்களா, அதை அந்த டைம் லைனுக்கு கொடுத்துங்க. மிரர் பிளேன், அதாவது நம்ம இப்போ ரெடி பண்ண பிளேன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பைப் ஜாயின் ரெடி. ஃபியூஷன் 360 யூஸ் பண்ணுற ஷார்ட்கட்ஸ்லாம் ஒரு PDF டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த 3D மாடலையும் இதை வரையறதுக்கு தேவையான டயக்ராமையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி.